Hi friends, welcome to No Sentiment Gamers. Friends, எல்லாரும் வந்து இப்போ நம்ம குரூப்பில் வந்து டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதை ஃபுல்லாகவே நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்னடா டோர்னமெண்ட் டீட்டெயில்ஸ்ன்ட்டு பின்னாடி ஏதோ ஒரு ஐடி சேல் மாதிரி வீடியோ போய்க்கிறேங்க, அதை பற்றி நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அந்த ஐடி சேலுக்கு தான் நான் லாஸ்ட்டில் அதை பற்றி சொல்கிறேன். அடுத்து இப்போ நம்ம டோர்னமெண்ட்டில் ப்ரோ, இப்போ நம்ம வந்து 204 டீம் செலக்ட் பண்ணியிருக்கோம், ஐ மீன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒவ்வொரு டீமுக்கும் மேட்ச், இப்போ வந்து அதுக்கு வந்து நான் குரூப் பிரிச்சிருக்கேன். குரூப் வந்து குரூப் 7லேருந்து ஐ திங்க் 6 வரையும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கு இப்போ வந்து நான் டேட் சொன்னேன் டேட் வந்து இப்போ குரூப் ஏக்கும் பிக்கும் நாளைக்கு ஃபஸ்ட்டு மேட்ச் ஸ்டார்ட் ஆகிற டைம் 6:30 ஐடி பாஸ்வேர்டு வரும். 7 மணிக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்குரிய ஏ குரூப் ஃபுல்லாக உள்ளே வந்திருக்கணும். 7 மணிக்கு நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன், 7:05 ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அந்த மேட்ச் முடிஞ்சு அடுத்த மேட்ச் பர்கட்ரி, ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து பெர்முடா நடக்கும், அடுத்த மேட்ச் வந்து பர்கட்ரி, அப்படியே அதே கார்டில் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அவங்க பர்கட்ரி அதே டைம் அப்படியே வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதில் வந்து அதுலேயும் விளாடுங்க. விளாண்டு அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் படி தான் உங்களுக்கு பொசிஷன்ஸ் கிடைக்கும். ரெண்டு மேட்ச்லேயும் சேர்த்து பாயிண்ட்ஸ் டேபிளில் யார் அதிக டாப் 5 வராங்களோ அவங்க தான் அடுத்த இதுக்கு செலக்ட் ஆவாங்க. அந்த மேட்ச் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஏ குரூப்புக்கு ரெண்டு மேட்ச் முடிஞ்சு அங்கிட்ட 5 நிமிஷத்துலேயே அடுத்த இதுக்கான ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்துருவேன். பி குரூப் அப்படியே உள்ளே வந்துருங்க. ரெண்டு மேட்ச் பேக் டு பேக் இருக்கும், ரெண்டு அதே மாதிரி தான் ஏ குரூப்புக்கு மாதிரியே தான். இதுலேயும் ரெண்டு மேட்சோட பாயிண்ட்ஸ் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்தவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 பிளேயர்ஸ் வந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆவாங்க. அடுத்து எனக்கு ப்ரைவேட்டாக கொஞ்சம் யாரும் மெசேஜ் பண்ணாதீங்க ப்ரோ, ஏன்னா நான் எல்லா டேட்டு டைம் அது எல்லாமே நான் கொடுத்துட்றேன். ஏன்னா எல்லாத்துக்கும் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. எல்லோரும் வந்து எப்போ டைமு, என்ன மேட்ச்சு, எப்போ ஈவினிங் வைங்க, அப்படி இப்படி சொல்கிறீங்க. நான் எல்லாத்தையும் தெளிவாக நான் வந்து குரூப்லேயும் கொடுத்துட்றேன், இந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க. ஓ, தீபாவளி டைமில் வேறு ரெக்கார்ட் பண்ணுறனால பக்கத்தில் பசங்க வெளியாக தள்ளியிருக்காங்க. சரி, என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இப்போ நம்ம டைமுக்கு மட்டும் வந்துருங்க. டைம் இப்போ நான் சொல்லிடுறேன். இப்போ ஏ குரூப்புக்கு வந்து அந்த 7 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னா நான் உடனே வந்து உடனே 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டுருவேன். வராத டீம் எலிமினேட் தான் ப்ரோ. என்கிட்ட வந்து நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணோம், சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க. வராத டீம் எலிமினேட் தான். ஏன்னா நான் 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாஸ்வேர்ட் தந்துடுறேன். 7 மணிக்கு மேட்ச்சு, 7 மணிக்கு எல்லா டீமும் ரெடி ஆகிக்கங்க. ஓகேவா, பாயிண்ட்ஸ் டேபிள் தான். மீதி எல்லா டீட்டெயில்ஸும் நான் அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் அந்த ஐடி பற்றி சொல்கிறேன். இது வந்து எங்கள் கில்டு பையன் தான், என் ஃப்ரெண்டு தான், பிஜி பீஸ்ட்டு. கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்கின் வச்சுருக்கான், கலெக்ஷனும் எல்லாத்துக்கும் செமையான கலெக்ஷன் வச்சுருக்கான். அவன் ஐடி சேல் பண்ணுறான், ஏன்னா அவன் வேறு ஐடி வாங்க போகிறான். அதனால் இந்த ஐடி எதுக்கு அப்படின்னு தெரில. இந்த ஐடி வாங்கலாம், சும்மா ப்ரோ எவ்வளோ அப்படின்னு மட்டும் கேட்குறது மெசேஜ் பண்ணாதீங்க. வாங்கலாம்னு விருப்பம் இருந்தால் மட்டும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் ரேட் என்ன அந்த விஷயம்லாம் நான் வந்து மெசேஜ் பண்ணுற சொல்கிறேன். நீங்களே பாருங்கள், எல்லா ஐ திங்க் எல்லாத்தையும் கண்ணு வச்சுருப்பேன். இப்போ இன்றைக்கி வந்து அலோக் பண்டில் வேறு என் ஃப்ரெண்டுகிட்ட வந்து கிஃப்ட்டும் வாங்கிக்கிட்டான். அலோக் பண்டிலும் இருக்குது, அதை நான் இதில் காமிச்சிருக்க மாட்டேன். அவ்வளோதான் கைஸ், டைமுக்கு மட்டும் வாங்க. யாரும் அப்புறம் என் கூட வந்து சண்டை போட்டுக்கிருக்காதீங்க. வேறு என்ன சொல்ல சொல்லியிருந்தீங்க, குரூப்லாம் பிரித்தேன். ஆமாம் ப்ரோ, அப்புறம் இந்த குரூப்பை விட்டு யாரும் வெளியே போகாதீங்க. ஏன்னா எங்களுக்கு வேலை இல்லாமே உங்களுக்கு உட்காந்து குரூப் பிரிச்சுக்கிருக்கோம், நீங்கள் உடனே குரூப்பை விட்டு வெளியே போயிடுறீங்க. எனக்கு அந்த ஆள் கணக்கு வேணாமா, ஒரு தவறெல்லாம். சரி விடுங்க, அதை பற்றி சொல்ல வேணாம். சரி, டைம் கீப்பப் பண்ணிக்கோங்க ப்ரோ. அடுத்து இந்த ஐடி அப்படியே ஃபுல்லாக பாருங்கள், வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னதில் இன்னொரு வேலை வேறு இருக்குது இப்போ. அது என்னென்னா, நம்ம டோர்னமெண்ட்டில் வந்து தமிழ் பிளேயர்ஸ் மட்டும் இல்லை, நிறையா ஒரு 5 டீம் பங்களாதேஷ் டீம் இருக்குது, ஹிந்தி டீம்ஸ் ஒரு 10 டீம் பக்கத்தில் இருக்குது, கேரளா டீம் வந்து 17 டீம் இருக்குது. கேரளாவுக்கு வந்து அவர் என் ஃப்ரெண்டு. கேரளா டீம் ஃபுல்லாக நான் தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கேன், அதில் என் ஃப்ரெண்டு பேசிக்குவார். இன்னும் நான் உட்காந்து ஹிந்திக்காரங்களுக்கும் இங்கிலீஷ், அந்த ஹிந்திக்கும் பங்களாதேஷ்க்கும் இங்கிலீஷில் வேறு அவங்களுக்கு பேசினேன். தமிழே நம்மளுக்கு வளருது, இதில் என்ன அவங்களுக்கு இங்கிலீஷில் பேசி வேறு அனுப்பிச்சோம். சரி பாருங்கள், இந்த ஐடி ஃபுல்லாக பார்த்துட்டு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள்.
அனைத்துமே தேடியே வந்து உன்னை ஒரு நாள் கொடுக்குமே எளிய எளிய